ஹாய் ஹலோ, வணக்கம், வந்தனன், நமஸ்தே. நான் உங்க ஃபேவரட் ஆச்சே பிஎஸ்பி பேசுறேன். இப்ப நம்ம என்ன படத்தோட விடுவே பார்க்க போறோம்னா மன்னர் வகையிறே. மன்னை வகையிலே படத்தை நம்ம விமல் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம விமல் திருப்பி நடிக்க வந்திருக்காரு. ஸோ இந்த வாட்டியாச்சும் அவர் கொஞ்சம் வித்தியாசமா பண்ணிருக்காங்களாமே சொல்லி படம் பார்க்கணும். நம்ம இந்த படத்துக்கு முன்னாடி பேசும்போது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ரூமர் வந்துச்சு, நம்ம பிக் பாஸ் ஜூலியும் விமலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்ட்டு. ஆனா அந்த சீன் அதுக்கப்புறம் வந்து அது ஒரு படத்தோட சீன்ஸ், அந்த படத்துக்காக நம்ம ஜூலி வந்து நடிச்சிருக்காங்கன்னு அந்த சீன் இந்த படத்துல தாங்க இருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தை பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். இந்த படத்துல வந்து நல்ல ஸ்டோரி தான் போயிருக்கு. பட் நம்ம பழங்காலத்தை வர எல்லா கதையிலையும் எல்லா சிறு மசாலா படத்துலையும் வர மாதிரி ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட், லவ் பண்ணணும்னு சுத்திட்டு இருக்கிற ஒரு ஹீரோ, இந்த மாதிரி சுத்திட்டு இருக்கிற ஒரு பையனை தான் லவ் பண்ணணும்னு சொல்லி சுத்திட்டு இருக்கிற ஒரு ஹீரோயின். அதுக்கப்புறம் ரெண்டு தாய் மாமன் ஒரு கேரக்டரு, மாமான்னு ஒரு கேரக்டரு, வேலைக்காரன் ஒரு காமெடி, காமெடின்னு சொல்லிட்டு ரெண்டு. எந்த இடத்துலாம் காமெடி தேவையில்லையோ அந்த இடத்துக்குலாம் காமெடி போட்டு, பாட்டே தேவையில்லாத இடத்துக்குலாம் பாட்டு பாட்டா போட்டு போற அதே மாதிரி ஒரு மசாலா ஸ்டோரி தான் இந்த படத்துலயும். படத்துல ரெண்டு இடத்துல காமெடியன் வேஷன் நல்லா அழகா போயிருக்காங்க. நம்ம ரோபோ சங்கர் அந்த சரி, சிங்கம்புலி அண்ணா வந்து சரி, படத்துல அவர் பேசினாலே ஒரு காமெடி கொடுத்துருவாங்க ரெண்டு பேரும். அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க கரெக்டா பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் சினிமோட்டோகிராஃபியை பத்தி பேசி ஆகணும். படத்துல வந்து ரொம்ப வெளிச்சம் இருக்கணுமோ என்னமோ தெரியல, அவங்க வந்து எல்லா இடமும் ஒரு டீ கடையும் ஒரு தென்னந்தோப்பும் போட்டு ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. பட் படத்துல முன்பு கவனிக்க வேண்டிய வருஷம் லைட்டே தெரியுது, வெளிச்சம் மட்டும் தான் தெரியுதுன்னு நினைச்சா, பட் அந்த பேக்ல இருக்க அந்த லைட் செட்டே தெரியுது. ஸோ அந்த படத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக் பண்றாங்க. கொஞ்சம் லோ பட்ஜெட் படம்னாலும் என்ன தெரியலையோ, எடிட்டருக்கு அதுவும் தெரியல, கேமராமேனு அதோ கண்டுக்காம விட்டுருக்காரு போல. அதுக்கப்புறம் நம்ம சாதா ஆடியன்ஸை கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட், அப்பா சென்டிமெண்ட், அண்ணன் சென்டிமெண்ட், அம்மா சென்டிமெண்ட், மாமா சென்டிமெண்ட், மருமக சென்டிமெண்ட், எல்லாத்துக்கும் ஒரு சென்டிமெண்ட் போட்டு போட்டிருக்காரு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம மொட்டை ராஜேந்திரன்னா சினிமான்னு வந்தாலே மொட்டை ராஜேந்திரன் வரணும் சொல்லி இருந்தபோது அந்த சீசன்லாம் போயிட்டு இப்போ நம்ம ஏரியா வேசர்பாடி அண்ணா கெத்து யோகி பாபு அண்ணா வந்திருக்காரு. இப்போ எல்லா சினிமா பார்த்தா யோகி பாபு அண்ணா வந்துருக்கணும். யோகி பாபுன்னு பேரை மாத்தி யாகி பாபுன்னு வச்சிடலாம். ஏன்னா எல்லா படத்தும் ஒரு யாகம் மாதிரி வந்துட்டே எல்லா படத்துக்கும் ஒரு சின்ன ரோலாச்சும் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கரெக்டா வந்தோடனே அவர் வேலையை கரெக்டா காமெடி பண்ணுவார். சின்ன செகண்ட் இருந்தாலும் அவருக்கு யோகி பாபுனா கரெக்டா காமெடி பண்ணிட்டு போயிருக்காரு. படம் வந்து நீங்க 2.5 stars கொடுக்கலாம் படத்தை. ஃபேமிலியோட போய் பார்க்கலாம், பார்க்காமையும் போகலாம். படத்துல வந்து ஹீரோயின் அவங்க கேரக்டர் அழகா பண்ணிருக்காங்க, விமல் கேரக்டர் அவங்க அழகா பண்ணிருக்கலாம், நம்ம நம்பிக்கை அதான் எல்லாம்ன்ற பிரபு அவங்க கேரக்டர் அழகா பண்ணிருக்காங்க. படத்தை நீங்க எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்க்கலாம். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் டு கக்கப்போ.